புது லொகேஷன் புது இடம். ஆனால் இது உங்களுக்கு புதுசு இல்லை, எனக்கு இது ரொம்ப புதுசு. ஆனால் இது வந்து ஆக்சுவலி இது சித்தலை பார்க்கும், சித்தலை பார்க்கும், கரெக்ட், சித்தாலை பார்க்குமா சித்தலை பார்க்குமான்னு யோசிக்கிறேன். சித்தலை பார்க்கமில் இருக்குது. இது ஒரு பொன்னிராணி ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன். இது ஒரு ஸ்டுடியோ தான், ஸ்டுடியோ மாதிரி. பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லொக்கேஷன் இங்கே இருக்குது, ஒரு பெரிய சூப்பர் ஒரு ஹீரோ நடித்த லொக்கேஷன். அண்ட் அந்த மாஸ் சீன் நம்ம மறக்கவே முடியாது. அந்த இடத்த காட்டுறேன், அப்போது நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சீரியலோட மாஸ் லைனஸ் அவங்களோட இன்றைக்கி காம்பினேஷன். ஸோ அதுதான். ஸோ நான் சட்டு புட்டு கூட்டுட்டு ரெடி ஆகிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டை சுற்றி காட்டேன். ஓகே வாங்க போகலாம். அப்பா அவசர அவசரமாக ரெடி ஆகியாச்சு, ஏன்னா ராதிகா மேமும் வந்துட்டாங்க. அவங்க ஒரு சைட் வேறு ரூமில் ரெடி ஆகிட்டுருக்காங்க. இதுதான் என்னோடய ரூம். கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. ஆனால் என்னென்னா இந்த லைட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஏசிலாம் நிற்காது. பட் ஃபாஸ்ட்டாக அதாவது ராதிகா மேம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது வேலை போகிறதே தெரியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிடுவாங்க. எல்லோரும் ஈஸியாக சட் போட்டுன்னு வேலை நடந்துடும், அப்படியே ஃபயர் மாதிரி தான் இருப்பாங்க ஸ்பாட்டில். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் ஷேர் பண்ணுறோம்ல, அதனால் இப்போது கதையில் பார்த்தீங்கன்னா, பொன்னி கதையில் பார்த்தீங்கன்னா, பொன்னி வந்து ஒரு போராளியாக இருக்கா, என்னதான் இந்த 36 படத்தில் வர்ற மாதிரி தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம். இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஜெயிலில் இருப்பார், அவரை காப்பாற்றி கொண்டு வரணும், அதை தவிர கம்பெனியை நடத்தணும். ஸோ அந்த மாதிரிலாம் போகும்போது ஒரு கிளாசி லிப்ஸ்டிக் இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். லைட் மேக்கப் அண்ட் லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா, மமாஎர்த்தோட ஹைட்ரா மேட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக். இது பென்சில் மாதிரி அழகாக உங்களுக்கு ஈஸியாக ஒன் ஸ்ட்ரோக்கில் போட்டுடலாங்க. அது மட்டும் இல்லை, இது 12 hours ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், அதாவது இப்படி பண்ணால் கையில் வராது. அண்ட் அதே மாதிரி 12 hours வந்து உங்களுக்கு மாய்ஸ்ட் கொடுக்கும், உங்களுக்கு லிப்பை ட்ரை பண்ணவே விடாது. இதில் ஆர்கன் ஆயிலும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் இருக்கிறதுனால, ஆர்கன் ஆயிலில் விட்டமின் ஈ இருக்குது. ஸோ அதனால் மாய்ஸ்ட் அழகாக பண்ணி கொடுக்கும். அந்த ஆசிட் பார்த்திங்கன்னா அந்த மாய்ஸ்டை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். இது ரெண்டும் இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாட்டர் ப்ரூஃப் ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். மேக்கப்புக்கு மட்டும் இல்லை, இதில் 7 shades இருக்குது. ஸோ 7 days, சாரி, இதோ 7 shades இருக்குது, 7 days a week. நார்மல் யூஸ்க்கும் அழகாக மேட்ச் ஆகிடும். ஆஃபீஸ் கூட நீங்கள் போட்டுட்டு போகலாம். ஸோ இப்போ நான் சட்டு புட்டுன்னு போட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆக போகிறேன். அப்புறம் அவங்கள போய் ஜாயின் பண்ணிப்பேன். இதில் என்னென்னா, உங்களுக்கு எப்போவுமே மமாஎர்த்தது பாரபன் ஃப்ரீ, சிலிகான் ஃப்ரீ அண்ட் நேச்சுரலி மேட் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை, எந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து மமாஎர்த்தது வாங்கினோனாலும் என்னோடய ப்ரீத்தி 2023 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேயும் ஆப்லேயும் 20% டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், நாய்க்காலும் கிடைக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரில் கூட இப்போது உங்களோட மமாஎர்த் ப்ராடக்ட் கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், 2025 அவங்க 1 million ட்ரீ நடுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு ஒரு மமாஎர்த்தோட ப்ராடக்ட் வாங்கும்போது உங்கள் ப்ராடக்ட்டை அவங்களோட வெப்சைட்டில் லிங்க் பண்ணி விடுவாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா ஒரு மரம் நடுற மாதிரி சட்டு புட்டு புட்டுமே போய் இந்த ப்ராடக்ட்டையும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகலாம் வாங்க. நான் இப்போ உங்க எல்லாருக்கும் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் இடம் இதுதான். இந்த பேக்ரவுண்ட் நீங்க வந்துட்டீங்க, இங்க பாருங்க. ஆக்சுவலி இந்த செட்டப், இந்த ஜன்னல் ஞாபகம், இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மாத்திருக்காங்க. இங்கதான் நம்ம தளபதி வந்து உட்கார்ந்து ஐ வெயிட்டிங் விஜய் சேதுபதி சொல்லும்போது வரேண்டான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வருவார்ல, அந்த ஜெயில் செட்டப் இங்கே தான் எடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே இப்போ காலியாக இருக்குது. எனக்கு இவ்வளோ வருஷம் தெரியாதுங்க, இந்த ஏரியாவில் இங்கே அந்த பிடிச்சு கடையில் இந்த மில் இருக்குது அப்படிங்கிறது. பொன்னியின் கேரோப்ரானிக்கு வரும்போது தான் எனக்கே தெரிஞ்சது. அண்டு என்னடா இந்த பொண்ணு, இது ரெண்டு மூணு படத்தில், அந்த படத்தில் ஃபஸ்ட்டு வந்தது. பட் ரெண்டு மூணு படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் வந்திருக்கும். அதே மாதிரி ரெண்டு மூணு குட்டி குட்டி மெமரிஸ், நம்ம ஏதாவது ஒரு படத்தில் பார்த்த மெமரிஸ் இந்த இடத்துல இருக்குது.
நீங்களும் இந்த பக்கமாக வந்தீங்கன்னா சித்தில பக்கம் பிரிட்ஜ் ஃப்ளைஓவர் இறங்கினோடனே ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, வந்து பாருங்கள். எக்கச்சக்கமாக ஷூட்டிங் போகுது, அண்ட் அதே மாதிரி மூவி ஷூட்ஸும் நிறைய இங்கே போகுது. ஆ சரி, நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்க்கு போகணும்ல, முதல் போய் ரெடி ஆக, அடுத்த செட்டப் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்க்கு போகணும். இது எதை பற்றி அவங்க இருக்காங்கல்ல சொல்லுவாங்க எல்லாம் சைலண்டா.